சூரியனின் ஓவியம் தமிழர்களின் காவியம் திமுகவின் திரவியம் உடன் பிறப்பின் ஆலயம் கானமலை பொழியுதையா கருத்துக்களும் குவியுதையா கானமலை பொழியுதையா கருத்துக்களும் குவியுதையா கலைஞர் என்று பேரை சொன்னார் கடலும் சற்று அமருதையா கடலும் சற்று அமருதையா கலைஞர் என்று பேரை சொன்னார் ஆனந்தமே வணங்குதையா ஆனந்தமே வணங்குதையா தமிழகம் காப்பது யாரு அத தந்தது திருவாரூரே தமிழகம் காப்பது யாரு அத தந்தது திருவாரூரே குடியரசு தலைவரையே சுட்டி காட்டும் உந்தன் வீரல் காவியம் எழுதும் கலைஞர் நூற்றாண்டு காணும் கலைஞர் காவியம் எழுதும் கலைஞர் நூற்றாண்டு காணும் இளைஞர் அட கண்ணான நம் கலைஞர் என்னாலும் வாழ நீடுழி நலமாக இந்த ஒய்வறியா சூரியனின் ஒளி எண்ணம் சூழ தமிழகமே வளமாக 95 ஆண்டு காலம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இன்றைக்கு 95வது வயதை தொட்டிருக்கிற தலைவர் நம்மோடு இருக்கிறார் என்று சொன்னால் திராவிட இனம் திராவிட கழகம் இந்த இயக்கம் தோன்றியதிலிருந்து திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு கூலோச்சி கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அதனுடைய முதுபெரும் தலைவர்களை கொண்ட ஒரு மாபெரும் இயக்கம் இது. இது வாழையடி வாழையாக வருகிற இயக்கம். இந்த இயக்கத்துக்கு என்றைக்கும் அழிவில்லை. ஆட்கள் மாறுவார்களே தவிர திராவிட முன்னேற்ற கழகம் என்றைக்கும் வலுவான இயக்கமாக இருந்து கொண்டிருக்கும். ஆகவே அப்படிப்பட்ட அந்த இயக்கத்தினுடைய தலைவர் கலைஞருக்கு இன்றைக்கு 95வது பிறந்தநாள். அவருக்கு பிறந்தநாள் என்பது தமிழுக்கு பிறந்தநாள். தலைவர் கலைஞர் 100 ஆண்டு காலம் வாழ வேண்டும். அதே போல பொதுச்செயலாளர் 100 ஆண்டை கடக்க வேண்டும். இவர்கள் ரெண்டு பேரும் 100 ஆண்டை கடந்து சாதனை படைத்து தமிழர்களுக்கு ஒரு பெருமையை மீட்டுத்தர வேண்டும்.